வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளின் ரத்தம் சரீர சுத்தி உண்டாகும் வடிக்கி அவர்களை பரிசுத்தமாக்கும் என்றால் பழுதற்ற பலியாக தம்மை ஒரே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு நிச்சயமாய் உங்களை சுத்தப்படுத்துகிறது. முதலாவது ஆசரியத்துவத்தை மாற்றினார் இயேசு வந்து பிரமாணத்தை மாற்றினார். இரண்டாவது உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த பிரேயர் தான் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து இவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா மன்னிப்பு கேட்குறவர் கரையம் கொடுத்துருக்கணும் அல்லையா சொல்லுங்க. கரையம் கொடுத்ததுனால அவர் அட்வொகேட் பண்ணுறாரு. ஆமாம்னு சொல்லுங்க. அந்த கரையத்தின் அடிப்படையில் பிதா தொடர்ந்து உங்களை மன்னித்து கொண்டு இருக்கிறார். ஓ தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருந்தா தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா என்பது மிக பழமையான கேள்வி. இன்னைக்கு காலையில் கூட நான் பார்த்தேன் பின்னாடி என் ஒய்ஃப் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு இடத்த காட்டி அந்த மரத்து கீழே லைட்டாக பாருங்கள் ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு பொட்டல் இருக்குது, அது பாம்பாக தான் இருக்குன்னு நினைக்க நான் சொன்னேன். பாம்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு காலத்துல பாம்பு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னி வாய்ப்பு இல்லையே. கீரி இப்போ வர்றதே இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஒரு காலத்து கீரியோட வருகை நிறையா இருந்துச்சு பின்னாடி. என்னடான்னு கேட்டால் அந்த பாம்பு நிறையா இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில் ஒரு நாள் கர்த்தர் சொல்கிறாரு, பாம்பு பெருகின இடத்துல கீரி பெருகுது, அப்படி தான் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது. இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை வந்து பாவத்தை இன்னும் செஞ்சுக்கன்னு சொல்லி கிருபை பெருகிட்டே இருக்கு. இல்லை, ஏன் பாம்பு இருக்கிற இடத்துல கீரி பெருகுதுன்னா பாம்பை காலி பண்ணுறதுக்கு தான் கீரி பெருகுது. அப்படித்தான் பாவம் பெருகிற இடத்துல கிருபை ஏன் திரும்ப பெருகுது, பாவத்தை காலி பண்ணுறதுக்கு தான் கிருபை பெருகுது. கிருபை பெருகி 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 பாவம் இருந்த சுவடே இல்லாமல் மாற்றும். நம்மளை மாற்றும். சிலரை பார்த்தா ரொம்ப நம்பிக்கையே இல்லாமல் இருக்கீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன் மாத்தும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறீர்கள், செயல்களினாலே அல்ல. திரும்ப சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறீர்கள், செயல்களினாலே அல்ல. ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் எல்லாமே சாரமாக இருந்தது, சாயலாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் எல்லாம் சாரமாக மாறியது. அது பொய்யான கூடாரம், இது மெய்யான கூடாரம். அங்கே ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் போய் வந்து என்ன செஞ்சாங்கலாம், நியாயப்பிரமாண அந்த காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை கொண்டு போய் பிரதான ஆசாரியன் வந்து ரெண்டாம் கூடாரத்தில் பிரவேசிக்கிறான். பிரவேசித்த உடனே அந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது சரீர சுத்தியே உண்டாச்சான். இப்போ பைபிள் சொல்லுது அவங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாச்சான். புரிதான் சொல்கிறேன் உங்களுக்கு, வெறும் பரிசுத்தம் மட்டும் அவங்களுக்கு ஆகலையா, சரீரத்திலே சுகம் உண்டாகிற அளவுக்கு வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளின் ரத்தம் சரீர சுத்தி உண்டாகும் வடிக்கி அவர்களை பரிசுத்தமாக்கும் என்றால் பழுதற்ற பலியாக தம்மை ஒரே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு நிச்சயமாய் உங்களை சுத்தப்படுத்துகிறது. கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். ஆமென். தேவன் நல்லவராயிருக்கிறார். ஸோ என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஆசாரியன் செய்கிற வேலை. அவரே வேண்டுதல் செய்கிறார், அவரே இரத்தத்தை தெளிக்கிறார், அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவ காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்யும்படிக்கு எனக்காய் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என் வேலை அவ்வளோதான். ஒன்று அடுத்தவீங்க வருவாய், இன்னும் இல்லைங்க வந்து வழியறது இல்லை. பைபிள் சொல்லுது அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் வைத்திருக்கிறாரே. ஆகவே அவர் ஆசாரியன் வேண்டிக் கொள்ளணும்னா அவர்களை நீங்களும் வேண்டிக்கணும். ஏன்னா நீங்களும் ஆசாரியன் தானே. அப்படி வரும் ஆசாரியே, எப்படி நானும் உங்கள் கழுத்தில் ஒரு நுகத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும். ஆசாரியன் வேலையை செய்வானா நீனும் ஆசாரியன் தானே அப்படி வரான். ஆனால் கர்த்தர் சொன்னார், பிரதான ஆசாரியன் வேற, ஆசாரியன் வேற. நல்லா நீ கவனிக்கணும், சொந்த இரத்தத்தை கொண்டு போய் பாவங்களுக்காய் பரிந்து பேசக்கூடிய மிகப்பெரிய வேலையை தேவன் ஆசாரியனுக்கு தரவில்லை. ஆசாரியர்கள் முதலாம் கூடாரத்தில் மட்டுமே பிரவேசிக்கிறார்கள், பிரதான ஆசாரியன் மாத்திரம் இரண்டாம் கையை தட்டுங்க. அப்படின்னா பிரதான ஆசாரியன் செய்கிற வேலையை ஆசாரியன் செய்ய முடியாது. வாசிப்போம், 1 பேதுரு 2:5 ஒருத்தர் வாசிங்க, 1 பேதுரு 2:9 வாசிங்க, இன்னொருத்தர் வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. நாம் ஆசாரியர்கள் என்று வேதம் சொன்னாலும் மகா பிரதான ஆசாரியன் செய்கிற வேலையை நாம் ஒரு நாளும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் பிரதான ஆசாரியன் அல்ல, நான் ஆசாரியன். சீக்கிரமா வாசிமா,
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பிரதான ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அடுத்து நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அண்டர்லைன் தி வேர்ட் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் எல்லாரும் சொல்லுங்க தரித்திரமான ஆசாரிய கூட்டம் சத்தமா சொல்லுங்க தரித்திர ஆசாரிய கூட்டம் செருப்பு போடாத ஆசாரிய கூட்டம் நல்ல ட்ரெஸ் போடாத ஆசாரிய கூட்டம் ஒருத்தர் சொன்னா நீ என்ன ஒரு தடவை போற ட்ரெஸ் இன்னொரு தடவை போறதே இல்லையே நீ செய்திய கட்டிய ட்ரெஸ்ஸை பத்திய நீ நான் எல்லாத்தையுமே ரெண்டாவது தடவை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன சார் இல்லை சார் நான் வீட்டில் ஒரு தடவை போறேன்ப்பா ரெண்டாவது தடவை நான் ஸ்டேஜில் போறேன் நாங்கள் பிச்சைக்கார ஆசாரிய கூட்டம் அல்ல நாங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் கொஞ்ச நாளில் எல்லாம் மாறிடும் என்ன செய்ய போறீங்க இதை விட காஸ்ட்லியாக போட போகிறேன் ஆமாம் தேவன் ஆசாரியர்களை அப்படி தான் வச்சுருக்கிறார் உனக்கு பிடிக்கலைன்னா ஆனால் என்கிட்ட கேள்வி கேட்டவர் பிடிக்காமல் கேட்கல அவர் டவுட்டாக தான் கேட்டார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சார் நீங்கள் பேசாமல் அங்கே போயிருங்க பொம்மை பொம்மி அங்கே போயிருங்க தைய தைக்க தின்னாங்க அங்கே போயிருங்க அவங்க ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸு போட மகோரியல் பத்து பேர் தர்றேன் ஜங்கர் 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 உனக்கு அவன் கரெக்டாக இருப்பேன் செட்டாயிரு ஆனால் பைபிள் சொல்கிறது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்